சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8.3 ல 8th சம் பார்க்க போறோம். சோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மூணு காயினை வந்து என்ன பண்றாங்கன்னா டாஸ் பண்றாங்க. சோ அப்போ உங்களுக்கு எல்லாமே தலைகளா கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு, அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் ஒன் ஹெட், அதிகபட்சம் ஒரு தலை, சோ அட்மோஸ்ட் டூ டெய்ல்ஸ், அதிகபட்சம் ரெண்டு பூக்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கிறாங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ கணக்குல போலாம். சோ என்ன அப்படின்னா முதல்ல 3 காயின்ஸ் வந்து 3 நாணயங்கள் சுண்டும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ எஸ் ஈக்குவல் டு ஓகேவா, இப்போ மூணு காயினை நம்ம வந்து சுண்டும் போது மூணுமே நமக்கு வந்து என்னவா கிடைக்கலாம் அப்படின்னா ஹெட்டு ஹெட்டு ஹெட்டா கிடைக்கலாம், அடுத்து ஹெட்டு ஹெட்டு டெய்லா கிடைக்கலாம், அடுத்து ஹெட்டு டெய்லு ஹெட்டா கிடைக்கலாம் ஓகேவா. சோ நெக்ஸ்ட் டெய்லு ஹெட்டு ஹெட்டா கிடைக்கலாம் ஓகேவா, சோ இப்படி கிடைக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லு டெய்லு ஹெட் அப்படின்னு சொல்லி கிடைக்கலாம் ஓகேவா. சோ அடுத்து டெய்லு ஹெட்டு டெய்ல் அப்படின்னு சொல்லி கிடைக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டி எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கலாம், நமக்கு வந்து எல்லாமே பூக்களாகவும் கிடைக்கலாம். சோ ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு, சோ என்னன்னு பாருங்க HTT ஓகேவா. சோ இந்த இது இதுக்கப்புறம் என்ன வரும்னா எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கலாம்னா தலைகளாகவும் கிடைக்கலாம் ஓகேவா. சோ முதல்ல மூணுமே தலையா கிடைக்கலாம், ரெண்டு தலை ஒண்ணு, சோ அதே மாதிரி தான் இது HTH அண்ட் THH. சோ நெக்ஸ்ட் TTH THT அண்ட் HTT TTT ஓகே. சோ அப்படின்னா N of S equal to என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னு என்ன போதும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சோ N of S வந்து பாத்தீங்கன்னா எத்தனை, 8 ஓகேவா. சோ இப்போ கணக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் ஹெட்ஸ் எல்லாமே என்னதான் இருக்கணுமா, தலைகளா இருக்கணும். அப்படின்னா எல்லாமே தலைகளா இருக்கக்கூடியது இது மட்டும்தான் ஓகேவா. சோ அப்படின்னா A ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு எடுக்கிறோம், HHH ஓகேவா. சோ இந்த ஒன்னு தான் என்ன அப்படின்னா நமக்கு இதா இருக்கும் ஓகேவா. சோ HHH இந்த ஒரே ஒரு டேம் தான். அப்படின்னா N of A ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 அர்த்தம் ஓகேவா. சோ N of A ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன, நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சோ என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா என் ஆஃப் ஏட வேல்யூ வந்து 1, என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 8. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன, 1/8 சொல்லி கிடைச்சிடும் ஓகேவா. சோ இப்ப செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பூ. அப்படின்னா அட்லீஸ்ட்னா குறைந்தபட்சம் ஒரு பூ ஓகேவா. சோ குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னா என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பூன்னு சொல்லி கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு ஓகே. அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பூ கிடைக்கணும், குறைந்தபட்சம் ஒரு பூ ஓகே. அப்படின்னா 1 கிடைக்கணும், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம் ஓகேவா. சோ குறைந்தபட்சம்னா 1 இருக்கணும். அப்படின்னா இதுல 1 இருக்கு, சோ இதுல 1 இருக்கு, அடுத்து இதுல 1 இருக்கு, சோ நெக்ஸ்ட் இதுல 2, 2, 2, 2. சோ அப்படின்னா இதுல மட்டும்தான் என்ன அப்படின்னா டெய்லே இல்ல, அப்படின்னா இது மட்டும் கிடையாது, மத்த எல்லாமே உண்டு. சோ அப்படின்னா HHT அண்ட் HTH அண்ட் HTT ஓகேவா. சோ நெக்ஸ்ட் TTH, நெக்ஸ்ட் THT ஓகேவா, அடுத்து HH சாரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா T HH அண்ட் TTT ஓகே. சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு, என்ன B வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா 7 ஓகே, குறைந்தபட்சம் ஒரு பூ. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு என்ன அப்படின்னா N of B divided by N of S. சோ ஈக்குவல் டு என்ன வரும், 7/8 ஓகே. இப்போ வந்து நம்ம மூணாவது சம் பார்க்க போறோம். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன் ஹெட் ஓகே. சோ அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா அதிகபட்சம் எத்தனை இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும், அதிகபட்சம் ஒரு தலை. அப்படின்னா இல்லாமலும் இருக்கலாம், 1 இருக்கணும் கண்டிப்பா ஓகேவா. சோ அப்படின்னா இது வந்து சி ஈக்குவல் டு என்னெல்லாம் 1 வரும்னு பாருங்க, ஒரு தலை இருக்கக்கூடிய நிகழ்த்தகவு இது வந்து 1, 2, 3, 4 ஓகே. அந்த 4 தான் ஒரு தலை இருக்கு, 1 இல்லாம இருக்கு, பட் மத்த எல்லாத்துலயும் 2, 3 வந்துச்சு. சோ அதனால இதை மட்டும் எழுத போறோம், அடுத்து HTT அண்ட் TTT ஓகே. சோ இப்ப
இருக்கும் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபோர்னு இருக்கும். என் ஆஃப் சி ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர் டிவைடட் பை எயிட்னு கிடைக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா ஒன் பை டூ. ஸோ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன கிடைச்சிச்சு நமக்கு, ஒன் பை டூன்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் சம்மு. ஸோ ஃபோர்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்மோஸ்ட் டூ டைம்ஸ் அப்படின்னா ரெண்டு பூ அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு டூ டைம்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து டீன்னு எடுக்கிறேன். ஸோ இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும், அதிகபட்சம் ரெண்டு டைல்னா நமக்கு மூணு டைலை தவிர மற்ற எல்லாமே என்ன வந்துடும். ஸோ அதை அப்படின்னா அதை மட்டும் எழுதுவோம், முதல்ல டெய்லே இல்லாதது ஓகேவா, அடுத்து டெய்ல் இருக்கிறதா எழுதணும். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை கிடைக்கும் நமக்கு, ஏழு இது கிடைக்கும். ஏன்னா மூணு டெய்ல் இல்லாம வந்து ஏழு இது இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி ஏழு இது கிடைக்கும். எப்படின்னா என் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன். ஸோ பி ஆஃப் டி ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா செவன் பை எயிட். ஸோ இதுக்கு தான் இதோடைய ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.